வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக மிர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உருவாக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி செய்யவும் இந்தியாவில் இறக்குமதியை குறைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பிரதமர் உறுதி அரபிக்கடலில் உருவாகியுள்ள அதிதீவிர புயல் நிசர்கா நாளை தெற்கு மும்பைக்கு அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுடன் ஆலோசனை உலகளவில் மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல் சர்வதேச அளவை ஒப்பிடும்போது மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு விகிதம் மிகவும் குறைவு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் உயிர்காக்கும் சுவாச கருவிகள் அதிக அளவில் உள்ளது சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜி ஏழு உறுப்பு நாடுகள் பட்டியலில் மேலும் சில நாடுகளை சேர்ப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சு இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்றால் நாட்டில் பிறப்பிக்கப்பட்டிருந்த பொது முடக்கத்தால் பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ள போதிலும் மீண்டும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகமெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்திய பொருளாதாரம் உறுதியாக மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஆண்டு விழா கூட்டத்தில் இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் தற்போது பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ள போதிலும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளால் மீண்டும் உறுதியான நிலையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் முன்னேறி வரும் அதே வேளை वचिकार अब व्यवस्था हमें एक तरफ देशवासियों का जीवन भी बचाना है तो दूसरी तरफ देश की अर्थव्यवस्था को भी स्टेबिल करना है स्पीडअप करना है इसमें में आपने गेटिंग ग्रोथ बैक इस बात को प्राथमिकता दी है और निश्चित तौर पर इसके लिए आप सभी भारतीय उद्योग जगत के लोग உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் நண்பகத்தன்மையான சார்ந்திருக்கக்கூடிய நட்பு நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த எண்ணுவதாகவும் அதற்கு உகந்த நாடாக இந்தியா உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தெளிவாக திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைந்த செயல்திட்டம் வகுத்து அதன்படி பொருளாதார வளர்ச்சிக்கான மறு சீரமைப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக பிரதமர் கூறினார் கொரோனாவை எதிர்கொள்ள கடுமையான நடவடிக்கைகளை எடுத்த அதே வேளையில் பொருளாதாரத்தை வலுவாக வைத்திருக்க தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கும் ஏதுவாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியா சுயசார்புடன் பயணிக்கும் அதே வேளையில் மற்ற நாடுகளுடனும் நட்புறவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உருவாக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி செய்யவும் இந்தியாவில் இறக்குமதியை குறைக்கவும் நடவடிக்கையை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் ஏழைகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஊரடங்கு தளர்வு தொடங்கிய அதே வேளையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் மீண்டெல்ல அவர் கூறினார் कोरोना इंडिया तिरंपड़ा पो सिकूल तुम प्रधम नंबिकार तेज विकास के पथ पर लाने के लिए आत्मनिर्भर भारत बनाने के लिए पांच बातें बहुत आवश्यक है इंटेंट इंक्लूजन इन्वेस्टमेंट इंफ्रास्ट्रक्चर और इनोवेशन हाल में जो बोल फैसले लिए गए हैं उसमें भी आपको इन सभी की झलक मिल जाएगी इन फैसलों के साथ हमने तमाम सेक्टर्स को फ्यूचर रेडी किया है பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசனுடன் காணொலி காட்சி வாயிலாக வரும் வியாழக்கிழமை இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளார் இந்திய பிரதமர் மோடியுடனான இந்த போது கொரோனா தொற்று பாதுகாப்பு வர்த்தகம் கடல்சார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார் மெல்போர்னில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஒருமித்த சிந்தனைகளை கொண்ட ஜனநாயகங்கள் இயற்கை வளங்களை பகிர்ந்து கொள்ளும் கூட்டாளிகள் என்ற அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலு உறவு மேலும் செழிப்பாக இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார் கிழக்கு மத்திய அரபிக்கடலில் உருவாகியுள்ள அதிதீவிர புயல் நிசர்கா நாளை தெற்கு மும்பைக்கு அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் மேற்கு கரையோர பகுதிகளில் தற்போதுள்ள சூழ்நிலையை ஆராய்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் புயல் தாக்கும் பட்சத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மும்பைக்கு தெற்கே தென்மேற்கில் ஐநூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது மையம் கொண்டுள்ள நிசர்கா புயல் நாளை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு ஒன்பது கிலோ வேகத்தில் இந்த புயல் வடக்கு வடகிழக்காக நகர்ந்து வருவதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பால்கரில் இரண்டு தேசிய மீட்புப் படை குழுவினரும் மும்பையில் மூன்று குழுக்களும் ரைகாட்டில் இரண்டு குழுக்களும் ராத்னகிரியில் ஒரு குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் இந்த புயல் மேலும் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே அரபிக்கடலில் முகாமிட்டுள்ள கடலோர காவல்படையினர் புயல் குறித்து மீனவர்களுக்கு எச்சரித்து வருகின்றனர் புயல் மும்பை கடற்கரையை நெருங்கி வருவதால் மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு எச்சரித்து வருகின்றனர் ரஃபேல் விமானங்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் வழங்குவதாக பிரான்ஸ் உறுதியளித்துள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் புளாரன்ஸ் பார்லேவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்திய அமைச்சர் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் கோவிட் பிராந்திய பாதுகாப்பு இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து அப்போது ஆலோசனை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அந்நாட்டு ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அப்போது ரஃபேல் விமானங்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்தியாவிற்கு வழங்க பிரான்ஸ் அமைச்சர் உறுதியளித்ததாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் உலக அளவில் மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மின்சார சாதன உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் சர்வதேச அளவில் கடந்த நிதியாண்டில் மட்டும் இந்தியா முப்பத்து மூன்று கோடி மொபைல் போன்களை உற்பத்தி செய்துள்ளதாக தெரிவித்தார் இரண்டு உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் இருநூறு உற்பத்தி அலகுகள் நாடு முழுவதும் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மின்சார சாதனங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாயாக இருந்த உற்பத்தி தற்போது நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் இத்துறையில் இந்தியாவின் பங்கு தற்போது மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் துறை வாய்ப்புகளை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் அறிவித்துள்ள நிதி தொகுப்பின் மூலம் இந்தியாவை உற்பத்தி துறையில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த சில வருடங்களாக வன்பொருள் உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவத்தை அரசு வழங்குவதாக அவர் கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் முக்கிய தூணாக வன்பொருள் உற்பத்தி விளங்குவதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தவே சுயசார்பு இந்தியா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மின்சாதன துறையில் சர்வதேச முனையமாக இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்துடன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய மின்சாதன கொள்கை வரையறுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தேசிய புதுமை அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற தொற்று நீக்கம் மற்றும் தூய்மை கருவிகள் கண்டறியும் போட்டியில் இரண்டு கருவிகளுக்கு பரிசளிக்கப்பட்டுள்ளது கோவிட் சவால் போட்டி என்ற பெயரில் அறிவிக்கப்பட்ட இந்த போட்டியில் பொதுமக்கள் கண்டுபிடித்த இரண்டு புதுமையான தொற்று நீக்க கருவிகளுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் தன்னாட்சி அமைப்பான தேசிய புதுமை அறக்கட்டளை ஆதரவு அளித்துள்ளது தொற்று உபகரண வாகனம் மற்றும் சைக்கிள் உதவியின்றி இயக்கப்படும் கிருமிநாசினி தாங்கி ஆகிய இரண்டு கருவிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது குறைந்த நேரத்தில் சிரமம் இன்றி வாகனங்களை தானாக தொற்றை நீக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதால் நேரத்தையும் உடல் உழைப்பையும் குறைக்க முடியும் இதேபோல் காலால் இயக்கப்படும் கிருமி நாசினி தாங்கி வீடுகள் வணிக வளாகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையும் நாட்டில் பால் உற்பத்தியில் ஈடுபடும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பால் உற்பத்தி சங்கங்கள் மற்றும் பால் உற்பத்தி நிறுவனங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு இந்த கிஷன் அட்டை வழங்கப்பட உள்ளது மீன்வளத்துறை கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை சார்பில் ஜூன் ஒன்றாம் தேதியில் இருந்து ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை இரண்டு மாத காலத்திற்குள் இந்த கடன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையும் அனைத்து மாநில பால் சம்மேளனங்கள் மற்றும் பால் உற்பத்தி சங்கங்களுக்கும் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது கிசான் கடன் அட்டை பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்களும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பால் கூட்டுறவு இயக்கத்தின் மூலம் தோராயமாக ஒரு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் இருநூற்று முப்பது பால் உற்பத்தி சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ளனர் பால் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த கிசான் கடன் அட்டை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் சிறப்பு நிகழ்வாக இந்த கடன் அட்டைகள் உள்ளன. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து நேற்று இரவு எழுநூற்று பதிமூன்று இந்தியர்களுடன் புறப்பட்ட இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் இன்று காலை தூத்துக்குடி துறைமுகம் வந்தடைந்தது தமிழகத்தைச் சேர்ந்த அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் கேரளாவைச் சேர்ந்த மூன்று பேர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் இந்த கப்பலில் வந்தனா் இவர்கள் அனைவரும் கப்பலிலேயே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் அவர்களது உடைமைகள் அனைத்தின் மீதும் கிருமிநாசினி அடிக்கப்பட்டன பின்னர் அவர்கள் பேருந்துகள் மூலம் பயணிகள் முனையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களது குடியுரிமை பொருட்கள் ஆகியவை சோதனை செய்யப்பட்டது பின்னர் அவர்கள் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களை கடல் வழியாக அழைத்து வர மத்திய அரசு சமுத்திர சேது திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து அறிந்து கொள்வதற்காக ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று எட்டு மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த சோதனை மாதிரிகளுடன் சேர்த்து இதுவரை முப்பத்தொன்பது லட்சத்து எழுபத்தைந்து மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே கோவிட் சோதனை நடத்துவதற்காக அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதலை அடுத்து அதன் ஆய்வக சோதனை வசதிகள் குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது நாட்டில் இதுவரை அறுநூற்று எண்பத்தோரு ஆய்வகங்களுக்கு கோவிட் சோதனை நடத்துவது தொடர்பாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதில் அரசு ஆய்வகங்களும் இருநூற்று தனியார் ஆய்வகங்களும் அடங்கும் பிறகு செய்திகள் தொடரும் மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இதிகாச தொடர் செய்திகள் தொடர்கின்றன ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர் புல்வாமா மாவட்டத்தில் சோகிமு பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு தேடுதல் வேட்டை நடத்திய பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுடனான சண்டையின்போது ஒருவரை சுட்டு வீழ்த்தினர் தற்போது சண்டை நீடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற மூன்று தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் விரட்டி அடித்தனர் அப்பகுதியில் தீவிரவாதிகள் ஏழு பேர் ஊடுருவ முயன்றதாகவும் இதனை கண்டறிந்த இந்திய ராணுவத்தினர் உடனடியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் ஒரு தீவிரவாதி படுகாயமடைந்ததாகவும் நான்கு மணி நேரம் நீடித்த சண்டையில் ஏராளமான ஆயுதங்கள் தீவிரவாதிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில்தான் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்போரின் விகிதம் ஒரு லட்சம் பேருக்கு நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளது என்று தெரிவித்தார் இந்தியாவில் ஒரு லட்சம் பேருக்கு பூஜ்யம் புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் பேர் மட்டுமே கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் உலக அள இது உலக அளவில் குறைவான விகிதம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை நெருங்கியுள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மட்டும் புதிதாக எட்டாயிரத்து நூற்று எழுபத்தோரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் இருநூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து எழுநூற்று ஆறாக உயர்ந்துள்ளது இதேபோல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டாக உயர்ந்துள்ளது கொரோனா தொற்றில் இருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் தற்போது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மொத்தம் இதுவரை தொன்னூற்றி ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்திருப்பதாகவும் தொன்னூற்று மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர்களுக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்து மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்தாக உள்ளது சென்னையில் நேற்று மட்டும் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பதிமூன்றாயிரத்து நூற்று எழுபது பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் தமிழகத்தில் சென்னை மண்டலத்தை தவிர்த்த பிற மாவட்டங்களில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அம்மா அரங்கத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் கே சண்முகம் சிறப்பு அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனா் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் கொரோனா தொற்று சற்று அதிகரித்துள்ளதாக கூறினார் பிற மாவட்டங்களில் கொரோனா கட்டுக்குள் உள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் நாள்தோறும் பதிமூன்றாயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த அவர் இதுவரை ஐம்பத்தாறு சதவீதம் பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளதாக கூறினார் இந்தியாவிலேயே கொரோனாவிலிருந்து குணமடைவோர்களின் விகிதம் தமிழகத்தில்தான் அதிகம் என்று அவர் தெரிவித்தார் இங்கு கொரோனா பாதித்தவர்களில் பூஜ்யம் புள்ளி எட்டு சதவீதம் பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறினார் அரசு கொள்முதல் செய்த இரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரம் கொரோனா பரிசோதனை கருவிகள் தமிழகம் முழுவதும் உள்ள நாற்பத்தி மூன்று பரிசோதனை மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் பதினோரு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் கருவிகள் தமிழக அரசு கொள்முதல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது தவிர மத்திய அரசு வழங்கியுள்ள பனிரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கருவிகளும் தமிழகம் வந்தடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தாா் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் உயிர்காக்கும் சுவாச கருவிகள் அதிக அளவில் இருப்பு உள்ளதாகவும் கொரோனாவை தடுக்கும் விதத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா முகக்கவசம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு குறித்து முதலமைச்சர் ஆளுநருடன் விவாதித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு வேளாண் விளைபொருட்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக மாநில அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது இதன்படி தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் சந்தைகள் கிடங்குகள் மற்றும் குளிர்பதன மையங்களில் விற்பனை செய்வதற்கும் விவசாயிகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் விளைபொருட்களை தங்கள் பண்ணையிலும் அல்லது உணவு பூங்கா வளாகங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட வணிகர்களுக்கு நேரடியாக விற்பனை செய்வதற்கும் வழி வகுக்கப்பட்டுள்ளது மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விவசாயிகள் வேளாண் பொருட்களை விற்பனை செய்யும்போது அவர்களிடமிருந்து விற்பனை கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் இந்த அவசர சட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழக முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் இச்சட்டத்திற்கும் விற்பனை குழுக்களின் தனி அலுவலர்களின் பதவி காலத்தினை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்யவும் தமிழக ஆளுநர் அவசர சட்டத்தினை பிறப்பித்துள்ளார் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு பங்கேற்கிறார்கள் மத்திய அரசு சுகாதார சேவைகளில் பணிபுரியும் சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் ஹெச் முபாரக் பொருளாதார மற்றும் அரசியல் ஆர்வலர் வழக்கறிஞர் பி ரமணகுமார் கலந்துரையாடுகிறார் என் ஜெகன்னாத் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடிக்கு தேவையான உரம் மற்றும் விதைகள் தேவையான அளவிற்கு இருப்பு உள்ளதாக வேளாண் உற்பத்தி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் அரியா கவுண்டம்பட்டி நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி பயிரில் ஏற்பட்டுள்ள மாவுப்பூச்சி தாக்குதல் பாதிப்புகளை அவர் இன்று பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் எழுபத்தோராயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மரவள்ளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் இதில் மூன்றாயிரம் ஹெக்டேர் அளவிற்கு மாவு பூச்சி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த ட்ரோன் மூலம் மருந்து தெளித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் வடமாநிலங்களில் வெட்டுக்கிளி பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்திற்கு வெட்டுக்கிளிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார் டெல்டா பாசன பகுதிகளில் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் ஒன்றரை லட்சம் டன் உரம் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தஞ்சை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வேளாண் துறை இயக்குநர் தர்ஷனாமூர்த்தி வேளாண் அதிகாரிகளுடன் விவாதித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்டா மாவட்டங்களில் மூன்றரை லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் என்று கூறினார் மேலும் இந்திய பருத்திக் கழகம் டெல்டா மாவட்டங்களில் பருத்தி கொள்முதலுக்கான மையத்தை திறக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்திற்கு விந்திய மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அரண் ஆக இருப்பதால் வெட்டுக்கிளிகள் வர வாய்ப்பில்லை என்று கூறினார் அத்துடன் தமிழகத்தில் இருநூற்று ஐம்பது வகையான வெட்டுக்கிளிகள் உள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளாகவே உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது இம்மாவட்டத்தில் உள்ள சாத்தூரில் பிரதான விவசாயமாக வெள்ளரி பயிரிடப்படுகிறது இந்நிலையில் கொரோனா தடை உத்தரவால் மக்கள் நடமாட்டம் இல்லாததை அடுத்து விற்பனை மந்தமாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எனினும் அதை போக்கும் விதமாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெறும் ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி பயனளிப்பதாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் கோடை காலத்தில் பிஞ்சு நாங்கள் பயிரிடுவோம் வழக்கமாக செஞ்சு வருகிறோம் இந்த வெள்ளரி பிஞ்சு பயிரிடுவதனால இது வந்து இந்த வெயில் வெப்ப நினைங்கிறதுனால இது உடலுக்கு சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல உடல் கூலிங்காகவும் தரக்கூடியது கூலிங் தரக்கூடியது அதனால் இது வருஷம் வருஷம் நாங்கள் வந்து இதை வந்து பயிரிட்டுருக்குறோம் இந்த வட்டம் வந்து பயிரிடு பயிரிட்டு சரியான வரைக்கு வியாபாரங்கள் இல்லை சும்மா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கு வாங்குது கூட ரொம்ப மலைப்பான அதில் இருக்குது இந்த நேரத்தில் வந்து மத்திய அரசு வந்து ரூபாய் ஊக்கத்தொகை எங்களுக்கு கொடுத்து இதுக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம கச்சோலாம் விவசாயம் பார்க்குறேன் இப்போ கோடை உழவு போட்டிருக்கேன் டாட்டா கம்பெனிலேருந்து போட்டு கொடுத்தாங்க கொரோனா நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் அந்த ரெண்டாயிரரூவா மோடி கொடுத்தது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மோடிக்கு நன்றி சிறு விவசாயி நான் பாரபிரமர் வந்து வருஷத்துக்கு ரூபா கொடுத்தாங்க அந்த ரூபா எனக்கு வந்திருக்கு இப்போ கொரோனா காலத்தில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் இப்போ ரெண்டாயிரரூபா கொடுத்துருக்காங்க அதை வச்சு நான் இப்போ கோடை உழவு செஞ்சுருக்கேன் பொதுத் தேர்வில் சிறப்பு பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சிறப்பு பள்ளி மாணவர்கள் தேர்வு நடக்க இருக்கும் காலத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக விடுதியில் தங்கி பயன்பெறும் வகையில் சுமார் எட்நூறு மாணவர்களுக்கு அவர்களின் சொந்த மாவட்டத்தில் இருந்து கல்வி பயிலும் பள்ளிகளுக்கு செல்ல நாற்பத்தொன்பது சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவர்கள் ஏற்கனவே தங்கள் இருப்பிடம் அலைபேசி எண் போன்ற விவரங்களை தங்கள் பள்ளி நிறுவனத்தின் மூலம் இத்துறைக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து அனைவருக்கும் தங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்று திரும்பும் வகையில் சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இப்பேருந்தின் மூலம் மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனம் அமைந்துள்ள மாவட்டங்களுக்கு வரும் எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு பயணத்தை தொடங்கி அன்று மாலையில் வெளி மாவட்டங்களுக்கு அவர் கல்வி பயிலும் நிறுவனங்களின் விடுதிகளுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மீண்டும் தேர்வு முடிந்தவுடன் தங்கள் சொந்த மாவட்டத்திற்கு இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு திரும்ப அடைவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மாணவர்களுடன் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் உடன் செல்லலாம் என்றும் மாற்றுத்திறனாளிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தை சேலம் மாவட்டத்துடன் இணைக்கும் ஒட்டனூர் நாகமறை ஆகிய பரிசல் துறைகள் வாயிலாக மாவட்டத்தின் பிரதான நீர்வழி போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கொரோனா தடை உத்தரவு காரணமாக கடந்த இரு மாதங்களாக நீர்வழி போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது காவிரி ஆறு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை கடந்து மேட்டூர் அணையை அடைய முன் ஒட்டனூர் நாகமறை ஆகிய இரண்டு பரிசல் துறைகள் உள்ளது தருமபுரி மாவட்டத்தை சேலம் மாவட்டத்துடன் இணைக்கும் இவ்விரு பரிசல் துறைகள் வாயிலாக மாவட்டத்தின் பிரதான நீர்வழி போக்குவரத்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக பென்னாகரம் பகுதியில் இருந்து மேட்டூர் ஈரோடு கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் பயணிகள் அதிக அளவு பரிசல் துறை வாயிலாக விசைப்படகு மற்றும் பரிசல்களில் சென்று வருகின்றனர் இப்பகுதி மக்கள் அதிக அளவில் பணி நிமித்தமாகவும் பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த நீர்வழி போக்குவரத்தை பெரிதும் நம்பியுள்ளனர் தற்போது கடந்த இரு மாத காலத்திற்கும் மேலாக கொரோனா பாதிப்பு காரணமாக போடப்பட்ட ஊரடங்கு மற்றும் நூத்தி நாற்பது நான்கு தடை உத்தரவுகளை அடுத்து இந்த நீர்வழி போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர் தேங்கும் பகுதியாக விளங்கும் இப்பகுதிகளில் அமைதியான சூழல் தற்போது உருவாகியுள்ளது எப்போதுமே அதிக அளவு பயணிகள் தென்படும் இப்பகுதியில் நீர் அலைகள் மட்டுமே தென்படுகின்றன பல்வேறு பறவைக் கூட்டங்கள் சுதந்திரமாக ஆற்றின் மீது உலா வருகிறது எப்போதுமே ஆற்றின் மீது துடுப்புகளுடன் சுறுசுறுப்பாய் இயங்கிய படகுகள் கரையொதுங்கி நினைவு சின்னம் போல் தெரிகிறது பக்கத்து பக்கத்தூர் தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் போக்குவரத்து மெயின் ஏன்னா இங்க மேட்டூர் கொளத்தூர் இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ இந்த பரிசல் துறை வழியாக தான் நாங்கள் போய் வந்தாகணும் எல்லாமே இங்கே லாக்டவுன்னால் பஸ்ஸு போக்குவர அந்த ப பஸ் போக்குவரத்து நின்றுச்சு அதே மாதிரி இந்த பரிசல் துறை இயக்கிறதும் நின்றுச்சு இப்போது எங்களுக்கு இப்போ அரசாங்கம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ ரேஷன் கடை மூலியமாக ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அது அதுவும் இல்லாமல் பிரதமர் நிதி மூலயமா இரண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த மாதிரி நிலைய நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தருமபுரி மாவட்டம் நாங்கள் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இங்கே இருந்து பன்னாடி வரைக்கும் டெய்லி ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தோம் எங்களது வாழ்வாதாரம் இதோட நின்று போச்சு இந்த கொரோனா வந்ததுனால எந்த இதுவுமே கிடையாது இதில் வந்து இதுதான் மெயினாக போகிறது போக்குவரத்து இது இப்படி சுற்றி போனால் மேச்சேரி போய் வரதுக்கு எங்களுக்கு அறுபது ஏழு கிலோமீட்டர் வரும் இதில் போனால் சேலம் மாவட்டத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிடல ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் இது இல்லாதனால தான் எங்களுக்கு பெரிய இது இதே மாதிரி பாலமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுதான் நேர் வழி இதில் பர்சனலேயே தான் எதாக இருந்தாலும் போயிக்கணும் வந்துக்கணும் மேட்டூருங்கிறது எங்களுக்கு வந்து இதுதான் பக்கம் பிடி போனால் தான் கஷ்டம் இதா இருந்தாலும் ஈரோடு போறதும் இதான் பக்கம் விரைவில் இப்பகுதியில் விசைப்படகு மூலம் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து தண்டபாணி ஜி ஏழு உறுப்பு நாடுகளின் பட்டியலில் மேலும் சில நாடுகளை சேர்ப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசி மூலம் விவாதித்தார் கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் சிறந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதை அடுத்து அமெரிக்க அதிபர் இது தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளார் நடப்பாண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஜி ஏழு உறுப்பு நாடுகள் கலந்து கொள்ளும் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபருக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று டிரம்ப் அண்மையில் கூறியிருந்த நிலையில் தற்போது அவருடன் பேச்சு நடத்தியுள்ளாா் முன்னதாக ஜி எட்டு உறுப்பு நாடுகளின் பட்டியலில் இருந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உறுப்பு நாடுகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது பின்னர் இந்த உறுப்பு நாடுகளின் பட்டியலில் ரஷ்யாவை மீண்டும் சேர்க்க அமெரிக்க அதிபர் முயற்சி செய்த நிலையில் அதற்கு மற்ற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போது ஜி ஏழு உறுப்பு நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உருவாக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி செய்யவும் இந்தியாவில் இறக்குமதியை குறைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பிரதமர் உறுதி அரபிக்கடலில் உருவாகியுள்ள அதிதீவிர புயல் நிசர்கா நாளை தெற்கு மும்பைக்கு அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுடன் ஆலோசனை உலக அளவில் மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல் சர்வதேச அளவை ஒப்பிடும்போது மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு விகிதம் மிகவும் குறைவு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் உயிர்காக்கும் சுவாச கருவிகள் அதிக அளவில் இருப்பு உள்ளது சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜி ஏழு உறுப்பு நாடுகள் பட்டியலில் மேலும் சில நாடுகளை சேர்ப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்